வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேர்வு இலை நேரடி நியமனம் டேரக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் 30,000 72,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 31/3/2023. ஸோ இன்னும் ஒரு 5 நாட்கள் மட்டுமே இருக்குது. 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆஃப்லைனில், அதாவது லெட்டர் மூலமாக, ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவல் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துங்க. இதில் வந்து ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய நேம் வந்து கேப்டல் லெட்டரில் வந்து எழுதிக்கங்க. அதே மாதிரி ஃபாதர் நேம், அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் இது அப்புறம்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுடைய மேலாக ஃபீமேலாக, அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பர், மெரிட்டல் ஸ்டேட்டஸு, கம்யூனிட்டி, ஸோ நேஷனாலிட்டி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது அங்க அடையாளங்கள் வந்து கேட்டிருக்காங்க, கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, இமெயில் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, ஸோ எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து ஃபில் பண்ணுங்கள். இதில் மார்க்ஸ் ஆகட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் ஆகட்டும், இதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி, சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து சைன் பண்ணிவிட்டு தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இதை தான், இது மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு ப்ரூஃப், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி மார்க் ஷீட்டு, இதெல்லாம் வந்து கம்பல்சரி நீங்கள் அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பீஸ் கம்பல்சரி வச்சு அனுப்பணும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் 31/3/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் HR, ரூம் நம்பர் 283, ஃபஸ்ட் ஃப்ளோர், ஆகஸ்ட் கிராந்தி பவன், பிக்காஜி கேமா பிளேஸ், ஆர்கேபுரம், நியூ டெல்லி, இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. தென் நீங்கள் வந்து அனுப்புறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஏடிஏ அலவுன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற போது. ஸோ இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து இந்தியன் ரயில்வேஸினுடைய ஒரு அங்கம் தான். இதில் என்ன போஸ்டிங் அப்படின்னா சிவில் அல்லது டிசைன் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா டிசைன் கேட்டகரியில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சிவில் கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்குங்க. இதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நேம் ஆஃப் த போஸ்ட்டு, அதே மாதிரி ஏஜு எல்லாமே வந்து உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, பிஏ பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம், உங்களுக்கான சேலரி பேசிஸ், ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.